அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து வெளியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை காரணமாக பார்த்திங்கன்னா எல்லா 38 மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து காலதாமதம் வந்து ஏன் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மட்டும் கட்டணம் பதிவு வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதிவு உயர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரத்துக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.